கரூர் மாவட்ட ஆட்சியரை மிரட்டிய வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தல் பாலாஜி விசாரணைக்காக சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார் கடந்த மே மாதம் பனிரெண்டாம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்டியளித்த அரவக்குறிச்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தல் பாலாஜி ஆட்சியரை மிரட்டும் வகையில் பேட்டியளித்தார் இதையடுத்து அவர் மீது ஆறு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வடக்கில் செந்தல் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் செந்தல் பாலாஜியை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு செய்தது அதன்படி இன்று காலை விசாரணைக்கு ஆஜராக செந்தல் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இதனையடுத்து விசாரணைக்காக கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தல் பாலாஜி ஆஜரானார் அவரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர்